இதெல்லாம் எப்படி போய் அங்கே உட்கார வச்சாங்கன்னே ஒன்றும் புரியல. அப்போ அப்படி தான் சொல்லிச்சு இல்லையா, 30 ரூபாய்க்கு வாங்கின அந்த ஊட்டி ட்ரெயினை 3000 ரூபா டிக்கெட் போட்டதுக்கு ஊட்டிக்கு போக வசதி இல்லாதவர்கள், ஊட்டிக்கு போகாதவர்கள் ஏன் ஊட்டிக்கு போகணும் இந்தமா கேட்குது. அப்புறம் இப்போ கேஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்கன்னா, கேஸ் விலை ஏற்றிட்டா என்ன, நீங்கள் விறகுகளை சமைச்சுக்கோங்க. என்னடா இது, நம்ம கண்ணில் கண்ணில் தட்டுப்பட்டால் நல்ல ஒரு நம்ம இந்த மாதிரி தாய்மார்கள்லாம் நல்லா மந்திரிச்சு விட்ருவாங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் போயிடுறாங்க, இதே மாதிரி தான் எல்லாமே. அப்புறம் என்னப்பா சொல்லிச்சு, ஆ இந்த வெங்காய விலைக்கு நான் வெங்காயமே சாப்பிட மாட்டோம், எங்கள் குளம் கோத்திரத்தில் வெங்காயம் சாப்பிடும். அப்படியே வெங்காயம் இல்லாமல் என்னப்பா சாப்பாடு சாப்பிட முடியும், ஒரு சாம்பார் கூட வைக்க முடியாது, ரசம் கூட வைக்க முடியாது, வெங்காயம் இல்லாமல் நம்ம இருப்போமா? ஆ பெரிய கொடுமை, காமெடி காமெடியாக நடக்குது. அப்புறம் இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்களே, ஏன், நீங்கள் சைக்கிளில் செல்லுங்கள், நடந்து போங்கள், அது இந்த பக்கம் வந்தால் ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணணும்ப்பா, முடியல. எனக்கு பெரிய காமெடியாக இருக்குது கொஞ்ச நாளாகவே, 2-3 மாதமாக நாட்டில் என்ன நடக்குது, இல்லை நம்ம தான் தப்பாக போய்கிட்டு இருக்கிறோமா, தப்பு தப்பாக பண்ணுறாங்க, தப்பு தப்பாக பண்ணுறாங்க, டெய்லி விலையை ஏற்றிக்கிட்டே போகிறானுங்க, இந்த டீசல் விலை பெட்ரோல் விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, அப்புறம் இந்த டோல்கேட்டு அது ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. நேற்று வந்து டபுள் ரேட்டு வாங்குறாங்க, மக்களை போட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓட விட்டு வாட்டி வதைக்கிறாங்க. ஆனால் ஒன்று பெரிய அளவு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மாதிரி அவர் தாடி வச்சுக்கிட்டு அப்படியே வர்றார், அப்படியே வெண்தாடி வேந்தர் மாப்போசி விஞ்ஞானம் மாதிரி அவர் அவ்வளோ தாடி வைக்கல, இல்லை மீசம் தான் வச்சுருந்தார். பெரியாரா நினச்சிக்கிறாரா என்னென்று இல்லை, இந்த பக்கம் கையெல்லாம் கொடுத்துக்கிறார். நாட்டில் மக்கள் அதாவது அப்படியே மலட்டுத்தன்மை ஆகிட்டு வர்றானு, ஒன்றும் புரியல. அந்த பக்கம் அந்த அம்மா ஒன்றா ரெண்டாக எடுத்து சொல்கிறதுக்கு அப்படியே பழக்கப்படுத்திட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, தேர்தல் இன்னும் வரலை, களத்துலேயே இறங்கலை. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம்னா ஒரு காமெடியாக பேசணும், ஒன்று மக்களுக்கு புரிய வைக்கணும்ல சில விஷயங்களை, இந்த தந்தி பேப்பர் இதெல்லாம் பார்த்தா அப்படியே அப்படியே பழகிட்டாங்க, மலடாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா 10 பேர் ஒரே நேரத்தில் அந்த டயத்தில் துப்பாக்கி சுடுவாங்க அல்லது ஏதாவது சத்தம் போடுவாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிக்கணும் இல்லையா. தேர்தல் அனௌன்ஸே பண்ணலை. உதாரணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னா, அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும், அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த போலீஸ் படையீடு எல்லாத்தையும் வீட்டில் உட்கார வச்சு போட்டு இவர் தனிப்பட்ட முறையில் தானே போய் பிரச்சாரம் பண்ணணும், நம்ம வீட்டு காசில் அது பாட்டுக்கு, அதுவும் பேப்பரை பார்த்தா 40-45 லட்சம் ரூபா அந்த ஒரு இந்துக்கு முதல் பக்கம், கோடிக்கணக்கு 1000 கோடி எடுத்து விளம்பரம் பண்ணுறாங்க. அதான் இந்த பக்கம் இவர் போயிட்டு என்ன நடை, வெற்றி நடை போடி தமிழகம்னு போய்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், வெற்றி நடை போதான் தமிழகம், சரியாப்பா வெற்றி நடை போடுதுப்பா, எவ்வளோ காசு வச்சுருக்கோம், எவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க மக்கள்லாம். இந்த பக்கம் இவர் 16 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்து இந்த திருட்டு திராவிடன்னு போட்டு தெலுங்குறாருந்துக்கிட்டு தமிழின தலைவன் சொல்லிக்கிட்டு அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு வைங்க. இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, நம்ம பஜனையெல்லாம் கொஞ்ச நாள் கரைச்சி ஆரம்பிப்போம், தலைவர் சொல்லட்டும். ஏன்னா மொத்தமாக 234 தொகுதிக்கு அங்கே அடிச்சுட்டு வரும், அன்னைக்கு இவனுக்கு கியாக்கியான்னு காணாம போயிடுவாங்க. என்னென்னா இந்த பக்கம் இவர் இந்த பச்சை பெட்ஷீட் எல்லாம் போட்டு அது நிறைய பணம் வச்சுருக்காங்கல்ல பயங்கரமாக, அது என்ன கிராம சபையப்பா, கிராம சபையை அப்படி காலம் அடித்து உட்காந்துக்கிட்டு அப்படி ஃபேனு கூலர்லாம் வச்சுக்கிட்டு அன்றைக்கி எப்படி நம்ம 1.5 லட்சம் மக்களை அழிக்கையில் அவர் 2 தலையனை வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தா இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஊர் ஊருக்கு போய் அப்படியே அழகாக ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு சீட்டு கொடுத்து மக்களை லாரியில் வரவழைச்சி உட்கார வச்சுட்டு இவர் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன், 3ஆம் கட்ட பிரச்சாரமா இப்போ 4ஆம் கட்ட பிரச்சாரமா என்னப்பா இது, 4ஆம் கட்ட பிரச்சாரம் இந்த பக்கம் இவர் போகிறாராம், இந்த பக்கம் இவர் 5ஆம் கட்ட பிரச்சாரம் போகிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கு, நீங்கள் ஆடுங்க ஆடுங்க எவ்வளோ நேரம் வரைக்கும் ஆடுங்க வருவோம் அப்படின்ட்டு. அதாவது எல்லாம் உள்டா நடக்குது, ஒன்று கூட இங்கே நியாயமாக ஒன்றாவது நடக்குதுன்னா கிடையாது. அந்த பக்கம் அந்த ஊர்கா மாமியாரா, அது என்னப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா, தேர்தலே நிற்கலை, ஜெயிக்கவும் இல்லை, என்ன கொடுமை, ஜெயிச்சு நின்று தோத்துருச்சு இல்லையா சார், அன்புத்தன்னர் சார் நின்று தோத்துச்சா, நிற்கவே இல்லையா, நிற்கவே இல்லை, நேராக போய் சேவகம் பண்ணி வந்துருச்சு. ஏசுவி சேகர் சொன்ன மாதிரி அவர் அப்படி தான் போய் சொன்னார், டெல்லியில் போய் சேவகம் பண்ணி அவங்க பதவி வாங்கிட்டாங்க, அப்படி தான் எடுத்துக்கணும். அது நிறைய பேசணும், மன்னிக்கவும் தாய்மார்கள் மன்னிக்க வேணாம், இன்றைக்கி முருகன்
சஷ்டி விரதமாக இருக்குது. அதனால் என் வாய்க்கு நான் விரதம் வச்சுருக்கேன். தப்பாக எடுத்துக்க வேணாம், தப்பாக எடுத்துக்க வேணாம். இந்த சிறப்பான கூட்டத்தை நான் கெடுக்க விரும்பலை. அப்புறம் செந்தமிழ் சீமான் என்னை கோச்சுக்குவாங்க. அதான் அது என்னென்னா, முட்டாத்தனமாக மடத்தனமாக அந்தமாக பேசுகிறத பார்த்தா இதெல்லாம் எப்படி போய் அங்கே உட்கார வச்சாங்கன்னே ஒன்றும் புரியல. அப்போ அப்படி தான் சொல்லிச்சு இல்லையா, 30 ரூபாய்க்கு வாங்கின அந்த ஊட்டி ட்ரெயினை 3000 ரூபா டிக்கெட் போட்டதுக்கு ஊட்டிக்கு போக வசதி இல்லாதவர்கள், ஊட்டிக்கு போகாதவர்கள் ஏன் ஊட்டிக்கு போகணும் இந்தமாக கேட்குது. அப்புறம் இப்போ கேஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்கன்னா, கேஸ் விலை ஏற்றிட்டா என்ன, நீங்கள் விறகுகளை சமைச்சுக்கோங்க. என்னடா இது, நம்ம கண்ணில் தட்டுப்பட்டால் நல்ல ஒரு நம்ம இந்த மாதிரி தாய்மார்கள்லாம் நல்லா மந்திரிச்சு விட்ருவாங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் போயிடுறாங்க, இதே மாதிரி தான் எல்லாமே. அப்புறம் என்னப்பா சொல்லிச்சு, ஆ இந்த வெங்காய விலைக்கு நான் வெங்காயமே சாப்பிட மாட்டோம், எங்கள் குளம் கோத்திரத்தில் வெங்காயம் சாப்பிடும். அப்படியே வெங்காயம் இல்லாமல் என்னப்பா சாப்பாடு சாப்பிட முடியும், ஒரு சாம்பார் கூட வைக்க முடியாது, ரசம் கூட வைக்க முடியாது, வெங்காயம் இல்லாமல் நம்ம இருப்போமா? ஆ பெரிய குடும்பம், காமெடி காமெடியாக நடக்குது. அப்புறம் இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்களே, ஏன், நீங்கள் சைக்கிளில் செல்லுங்கள், நடந்து போங்கள். அது இந்த பக்கம் வந்தால் ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணணும்ப்பா, முடியல, ரொம்ப முடியல, இதுக்கு மேலே தாங்க முடியாது. அதனால் செந்தமிழன் எனக்கு சொல்லட்டும், இவனுங்க ஆளில்லாத இடத்துல போய் என்னமோ உழுப்பிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி நடை போடும், போடுற நீ போடு வரேன். தலைவர் சொல்லட்டும், எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறாங்களோ அன்னைக்கு சேர்த்து ஆரம்பித்து கடைசியாக ஓடும். அவங்கெல்லாம் ஓட விட்டுட்டு கடைசியாக என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு இந்த 234 தொகுதியிலையும் நம்ம அடிக்கிற அடி இருக்க ஒப்பான கெட்ட வார்த்தை வருது வாயில் வேணாம், அவுத்துக்கிட்டு துரத்தி அடிக்க போகிறோம். திருட்டு திராவிட ஒரு பக்கம் முளை மாறி முடிச்சதுக்கு எல்லாத்தையும் அடி சொல்லிட்டு அப்படி கோட்டைக்கு போய் உட்காரலாம். நன்றி, வணக்கம், நாம் தமிழர்.